ஹலோ பிரைஸ் தி லார்ட் வெல்கம் டு NLCA கிட்ஸ் டைம் ஹாய் குட்டீஸ் ஹவ் டு யூ டு உங்களை எல்லாம் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் ஆன சாங்ஸ் இருக்கு மெமரி வர்ஸ் இருக்கு ஒரு ரியல் ஸ்டோரி கூட காத்துட்டு இருக்கு நீங்களும் ரொம்ப இன்ட்ரஸ்டா காத்துட்டு இருக்கீங்க தானே ஓகே நம்ம ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்க போறேன் நீங்க யாருக்கு செல்லம் யாரெல்லாம் மம்மி செல்லம் கை தூக்குங்க வா இத்தனை பேர் மம்மி செல்லமா யாரெல்லாம் டாடி செல்லம் ஓ இத்தனை பேர் சூப்பர் யாரெல்லாம் தாத்தா பாட்டி செல்லம் அப்படியா ஓகே யாரெல்லாம் எனக்கு செல்லம் என்னை பார்த்துருக்கீங்க தானே உங்கள் டிவியில் பார்க்குறீங்கல்ல சர்ச்சில் பார்த்துருக்கீங்களா யாரெல்லாம் எனக்கு செல்லம் வா இத்தனை பேர் எனக்கு செல்லமா சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ ஓகே ஆனால் நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ரொம்ப ரொம்ப செல்லம் யாருக்கு கரெக்ட் ஏசப்பாவுக்கு நம்ம எல்லாம் ரொம்ப செல்ல பிள்ளைங்க தெரியுமா ஏசப்பா அவங்கள ரொம்ப நேசிக்கிறாங்க ஒருவேளை என்னை யாருக்குமே பிடிக்கல எங்கள் அண்ணனை தான் பிடிக்குது எங்கள் அக்காவை தான் பிடிக்குது எங்கள் தம்பியை தான் பிடிக்குது எங்கள் தங்கச்சி தான் பிடிக்குது எனக்கு மட்டும் யாருமே செல்ல இல்லை அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா கூட உங்களை நேசிக்கிறக்காக ஏசப்பா இருக்காங்க ஏசப்பாவுடைய அன்பு என்றைக்கும் மாறாது அவருக்கு நீங்கள் எப்பவுமே ரொம்ப க்ளோஸான செல்லம் தான் அதனால நீங்கள் வருத்தமே படாதீங்க கவலைப்படாதீங்க இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் ஏசப்பா உங்களை எவ்வளோ நேசிக்கிறாங்க ஏசப்பா உங்கள் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க புரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக கர்த்தர் நீங்கள் பேச போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அதை கேட்கக்கூடிய நல்ல சூழ்நிலையை நல்ல மனநிலையை உங்கள் வீட்டிலே நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இன்றும் நாங்கள் விதைக்கிற விதைகள் வீணாய் போகாது என்று நாங்கள் நிச்சயித்திருக்கிறோம் 30, 60, 100 அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்திலே ஆழ பதிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா பாடல்கள் மூலம் இந்த மழலைகள் உண்மை துதிக்கும் போது உங்கள் உள்ள மகிழட்டும் ஆண்டவரே அப்பா வசனத்தை கேட்கும் பொழுது ஆண்டவரே கதையை கேட்கும் பொழுது ஏசப்பா எங்கள் கூட பேசினார் என்று அந்த பிள்ளைகள் சொல்லட்டும் அப்பா நீங்கள் அப்படியே செய்ய போவதற்காக நன்றி இந்த நேரத்தை எல்லாம் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் குட்டீஸ் ஆர் யூ ரெடி என்ன மறந்துட்டீங்களா ஆர் யூ ரெடினா என்ன சொல்லணும் ஆர் யூ ரெடி ஓ எஸ் ஆர் யூ ரெடி மெதுவா கேட்பேன் முதல்ல ஸ்லோவா செய்ய போறோம் சத்தமா கேட்க கேட்க என்ன செய்யணும் சத்தமா சொல்லணும் ரெடியா ஆர் யூ ரெடி ஓ எஸ் ஆர் யூ ரெடி சத்தம் கேட்கல இப்ப அதிக சத்தமா கேட்க போறோம் ஆர் யூ ரெடி எஸ் வெரி குட் சூப்பர் 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 இப்போ உங்களுக்காக சாங்ஸ் லீட் பண்றதுக்காக டீம் வர்றாங்க பியூலாக்கா வந்து உங்களுக்காக சாங்ஸ் லீட் பண்ண போறாங்க வெல்கம் பண்ணலாமா கிளாப் பண்ணுங்க ஹலோ பங்காரம்ஸ் இன்னைக்கு நம்ம 3 ஈஸியான சாங்ஸ் கற்றுக்க போகிறோம் நீங்கள் எல்லாரும் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச உடனே எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க உங்கள் மம்மி இல்லை டேடி நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு டாய் இல்லை சாக்லேட் வாங்கி கொடுத்தா எவ்வளோ ஆசையாக போய் லவ் யூ மம்மி லவ் யூ டாடி அப்படின்னு சொல்வீங்க இதே மாதிரி ஏசப்பாவும் டெய்லி நீங்கள் கண்ணுக்கு தெரியாத நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு நல்ல சாப்பாடு நல்ல பேரண்ட்ஸ் நல்ல எஜுகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க ஆனாலும் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏசப்பாவை ப்ரைஸ் பண்ணணும் அவருக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ நம்ம ஏசப்பாவுக்கு தேங்க் பண்ணி ப்ரைஸ் பண்ணி ஒரு பாட்டு பாடிடலாமா பாட்டோடைய லிரிக்ஸ் கத்துக்கலாம் Hallelujah, Hallelujah, Praise ye the Lord,
Praise ye the Lord. Hallelujah. Praise ye the Lord. Hallelujah. மறுபடியும் ஹலெலு ஹலெலு ஹலெலுயா வரும். ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல இந்த சாங். இப்போ எல்லாரும் எங்கள் கூட சேர்ந்து மறுபடியும் இன்னொரு முறை பாடிடலாம். ரெடியாக வச்சுக்கிட்டு மணவாளன் வர்றதுக்காக விழித்திருந்திருந்தாங்க. அதனால் அவங்க மணவாளனை போய் சந்தித்தாங்க. அதே அந்த அஞ்சு ஃபூலிஷான லேடிஸ் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு தூக்கம் வருதுன்றவொடனே தூங்கிட்டாங்க. அவங்கக்கிட்ட இருந்த ஆயிலும் தீந்து போச்சு. அதனால் அவங்க மணவாளனை சந்திக்கவே முடியல. அதே மாதிரி தான் ஏசப்பாவோட வருகை எந்த நிமிஷத்தில் இருக்கும் நம்மளால சொல்லவே முடியாது. அதனால் நம்ம ஏசப்பாவுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக இருக்கணும். ஏசப்பா சொல்கிற மாதிரி நம்ம வந்து யாரையும் திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது. மனசில் எந்த ஒரு பாவம் இருந்தாலும் ஏசப்பா கிட்ட அறிக்கை பண்ணிவிட்டு அவருக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழணும். இப்போ கிவ் மீ ஆல் இன் மை லேம்ப் அப்படின்ற ஒரு பாட்டு பாடலாமா? Keep me burning. Give me oil in my lamp. I pray. Give me oil in my lamp. Keep me burning. Keep me burning till the break of the day. Sing Hosanna. Sing Hosanna. Sing Hosanna to the King of Kings. Give me joy in my heart. Keep me praising. Give me joy in my heart. I pray. Give me joy in my heart. Keep me praising. Keep me praising till the break of the day. ரொம்ப ஈஸியா இருந்துச்சுல. இப்போ நீங்க எங்க கூட சேர்ந்து பாடுறீங்களா? ரெடினா என்ன சொல்லணும்? ஓ எஸ். Sing Hosanna, sing Hosanna, sing Hosanna to
இருந்தாங்க. அவங்க ஏசப்பா பண்ற அற்புதங்கள்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. நைட் ஒரு நாள் ஏசப்பா கிட்ட போய் அந்த அங்கிள் கேட்டாங்க, நீங்க இப்படி பண்றதுனால தேவன் உங்க கூட இருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொன்ன உடனே ஏசப்பா சொன்னாங்க, ஒருத்தன் தேவனோட ராஜ்யத்துக்குள்ள போகணும்னா மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட உடனே நிக்கோதேமஸ் அங்கிளுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. மறுபடியும் பிறக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா, நாங்கள் மறுபடியும் எங்கள் அம்மாவோட வயிற்றுக்குள்ளே போகணுமா அப்படின்னு ஏசப்பா கிட்ட கேட்டப்போ ஏசப்பா சொன்னாங்க, மறுபடியும் பிறக்குதுனா ஒருத்தன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் கழுவப்படணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் எல்லோரும் மறுபடியும் பிறந்திருக்கீங்களா? மறுபடியும் பிறக்கிறதுனா வேறு ஒன்றுமே இல்லை, நம்மளுடைய பாவங்கள் நம்மளுடைய தீவையான வழிகளை விட்டு வர்றது தான் மறுபடியும் பிறக்கிறது. இப்போ நம்ம அதை பற்றி ஒரு பாட்டு பாடலாமா? தேடி ஓடி வந்தார் பிரியம் பிரியம் ரொம்ப பிரியம் இயேசுவின் மேலே ரொம்ப பிரியம் 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 ரொம்ப பிரியம் இயேசுவின் மேலே ரொம்ப பிரியம். மறுபடி பிறப்பது என்றால் என்ன? புரியல ஒன்றும் புரியலை சொல்லுங்க நல்லா புரியும்படியா ஏசப்பா நீங்க சொல்லித்தாங்க. தேவ ஆவி உன்னில் இறங்க வேத வசனம் இதயத்தில் ஏற்று பாவம் நீங்கி புதிய மாற்றம் மறுபடி பிறப்பது அதுதானே. இப்போ இந்த பாட்டை எங்கள் கூட சேர்ந்து இன்னொரு முறை பாடிடுறீங்களா? ஓ எஸ். சேர்ந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பண்ணுங்க. இப்போ மெமரி வர்ஸ் சொல்லி தரதுக்காக சுகன்யாக்கா வராங்க.
ஓகே நம்ம இப்ப வசனம் கத்துக்கலாமா அதுக்கு முன்னாடி அக்கா உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேக்குறேன் அதுக்கு கரெக்ட்டா பதில் சொல்லுங்க உங்க மேல யாரெல்லாம் ரொம்ப அன்பா இருப்பாங்க யோசிச்சு பாருங்க ஆமா நம்ம மேல யாரெல்லாம் ரொம்ப அன்பா இருப்பாங்கன்னு யோசிக்கிறீங்கல்ல யாரெல்லாம் இருப்பாங்க மம்மி இருப்பாங்க டாடி இருப்பாங்க நம்ம சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாம் அன்பா இருப்பாங்க தானே ஆமா அதே போல இன்னொருத்தர நம்ம மேல அன்பா இருப்பாங்க அவங்க யாரு ஓ கண்டுபிடிச்சிட்டீங்களா சூப்பர் யாரு ஆமா ஏசப்பா தான் நம்ம மேல என்னவா இருக்காங்க ரொம்ப அன்பா இருக்காங்க அத பத்தின ஒரு மெமரி வஸ் தான் இப்போ அக்கா உங்களுக்கு சொல்ல போறேன் எல்லாம் ரெடியா இருக்கீங்களா பைபிள் எடுத்துட்டீங்களா ஓகே படிக்கலாமா மெமரி வஸ் படிக்கலாமா 1 யோவான் 4 7 ஆம் வசனம் எடுத்துக்கிட்டீங்களா படிக்கட்டுமா அக்கா படிக்கிறேன் கேளுங்க ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவும் ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது இங்கிலீஷ்ல சொல்லட்டுமா 1 ஜான் 4:7 Let us love one another, for love is of God. Okay, va. இப்ப சொல்றீங்களா? ரெடியா இருக்கீங்களா? யோ 1 யோவான் 4:7 ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவும். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. 1 யோவான் 4:7 ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவும் ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது இங்கிலீஷ்ல சொல்லலாமா 1 ஜான் 4:7 Let us love one another for love is of God ஓகே வசனம் படிச்சிங்களா கத்துக்கிட்டீங்களா இப்ப நெக்ஸ்ட் நம்மளுக்காக ஸ்டோரி சொல்ல வர்ஷாக்கா வர போறாங்க இனியோட ஸ்டோரி கத்துக்க நீங்க எல்லாம் ரெடியா இருக்கீங்களா இனியோட ஸ்டோரி வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி அது வந்து ரொம்ப ரியல் லைஃப்ல நடந்த ஒரு ஸ்டோரி ஒரு உண்மையான ஸ்டோரி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன் நல்லா கவனமா கவனிக்கணும் ஓகே 15th செஞ்சுரியில ஜெர்மனின்னு ஒரு கண்ட்ரில நியூரம்பர்க் ஒரு ஊர்ல ஒரு கோல்ட்ஸ்மித் இருந்தார் கோல்ட்ஸ்மித்னா பொற்கொல்லன் அவர் வந்து என்ன தெரியுமா செய்வாரு நம்ம போட்டிருக்க கோல்ட் செயின் இயரிங்லாம் அவர் தான் செஞ்சு தருவாராம் ஆனா அவருக்கு வர இன்கம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான இன்கம் தானா அவர் வந்து அவருக்கு மொத்தம் 18 சில்ட்ரன் எவ்வளோ சில்ட்ரனு 18 அவ்வளோ சில்ட்ரன் இருந்தாங்களா அவங்களுக்கு ஆனால் அவருக்கு ரொம்ப கம்மியான இன்கம் தானே வந்துச்சு ஆனால் அதை வச்சு 18 பசங்களுக்கும் அவரால் தேவையான பேசிக் திங்ஸ்லாம் அவரால் தர முடியல பேசிக் திங்ஸ்லாம் எப்படின்னா லைக் சாப்பாடு போட்டுக்க ட்ரெஸ்ஸு ஒரு நல்ல எஜுகேஷன் அது கூட அவரால் தர முடியல அப்படி இருக்கிற நிலைமையில் அந்த 18 சில்ட்ரனில் 2 எல்டர் பிரதர்ஸ் இருந்தாங்களாம் அந்த 2 எல்டர் பிரதர்ஸில் ஒருத்தர் பேர் வந்து ஆல்பர்ட் அவர் வந்து பெரியவர் ஆல்பர்க் அப்படின்றவர் வந்து சின்னவர் இவங்க ரெண்டு பேருக்கும் ஆர்ட்ஸ் கற்றுக்கணும் அதாவது ட்ராயிங் கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசையாக உங்கள் எல்லாருக்கும் கூட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இருக்கும்ல அந்த மாதிரி அவங்களுக்கும் வந்து ட்ராயிங் கற்றுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சான் ஆனால் அவங்களால ஒரு யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு படிக்கிறதுக்கு அவங்கக்கிட்ட என்ன இல்லை காசு இல்லை அதனால அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்கச்சே நம்மக்கிட்ட மட்டும் காசு இருந்ததுன்னா நம்ம செம்மையாக போய் படிச்சிருக்கலாமே அப்படின்லாம் அவங்க நினச்சாங்களாம் அப்படி நினச்சிட்டு இருக்கப்போ சரி பரவாயில்ல விடு அப்படின்னு அவங்க காம்ப்ரமைஸ் ஆகலை அப்போ கூட இல்லை இல்லை எனக்கு படிக்கணும்னு இருக்குது நான் போய் ட்ராயிங் படித்தே ஆகணும்னு ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக அந்த வாஞ்ச உள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சான் அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க சரி நம்ம ரெண்டு பேராலையுமே ஒரே மாதிரி போயிட்டு அங்கே போய் படிக்க முடியாது அதனால ஒருத்தர் வந்து இங்கே வேலை பண்ணலாம் ஓகேவா இன்னொருத்தர் வந்து அதில் வர சம்பளத்தை வச்சு இன்னொருத்தர் போய் அங்கே யூனிவர்சிட்டியில் போய் அந்த அகாடமியில் சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்தாங்க அப்படி அந்த டிசிஷன் எடுக்கிறப்போ ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு என்ன கன்ஃபியூஷன் தெரியுமா சரி யார் இங்கே வேலை செய்யலாம் யார் அங்கே போய் படிக்கலாம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்தப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு அப்போ வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா காயினை வந்து டாஸ் பண்ணாங்க அந்த காயின் டாஸ் பண்ணுறப்போ ஹெட் வந்தால் அண்ணா வந்து வேலை செய்யணும் தம்பி வந்து படிக்கணும் அதே டெய்ல் வந்ததுன்னா தம்பி வந்து வேலைக்கு போகணும் அண்ணா வந்து படிக்கணும் ஓகேவா ஆனால் அங்கே வந்து ஹெட் விழுந்ததுனால தம்பி போய் படிக்க வேண்டியதாயிடுச்சு அண்ணா வந்து வேலைக்கு போக வேண்டியதாயிடுச்சு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் அவங்க அண்ணா வந்து அவங்க அப்பா கூட சேர்ந்து வேலைக்கு போயிட்டாரு அவங்களோட தம்பி வந்து அந்த அகாடமியில் போயிட்டு ஜாயின் பண்ணிட்டார் இவங்க அண்ணாவில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் வேலை செய்வாராம் ரொம்ப கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி வேலை செஞ்சால் கூட அவருக்கு எவ்வளோ காசு தெரியுமா வந்துச்சு ரொம்ப கம்மியான காசு தான் வந்துச்சு அதை வச்சு அவங்களோட தம்பி அவரால் படிக்க வைக்கவே முடியல அதனால சரி நம்ம இவ்வளோ காசுலாம் நம்மளுக்கு பத்தாது இன்னும் நிறைய சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அவர் வீடு பக்கத்தில்
ஒரு இடம் இருந்துச்சான், அங்கே வந்து மைன் இருந்துச்சு. அந்த சுரங்கத்தில் போயிட்டு அவர் என்ன பண்ணார், வேலை பண்ணார். அங்கே போய் வேலை பண்ணி ரொம்ப ஹெவி ஒர்க்லாம் பண்ணதுனால அவருக்கு வந்து அங்கேருந்து நிறைய காசு வந்துச்சு. அதை வச்சு என்ன பண்ணார்னா அவரோட தம்பியை படிக்க வச்சார். இப்படி வந்து எவ்வளோ வருஷம் நடந்து தெரியுமா, 4 long years. 4 வருஷம் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தார். அவர் ஹெவியாக ஒர்க் பண்ணி பண்ணி அவ்வளோ காசு எடுத்து அவரோட தம்பியை அவர் அழகாக படிக்க வச்சார். 4 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவரோட தம்பி வந்து படித்து முடிச்சிட்டார். படித்து முடிச்சுட்டு 15th century த பெஸ்ட் ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஒரு அவார்டை அவர் வாங்கினார். உலகத்திலே சிறந்த ஓவியர் அப்படின்ற ஒரு பட்டம் அவர் வந்து வாங்கினார். அவர் ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டார். மறுபடியும் வந்து அந்த பெரிய ஆள் ஆயிட்டார்ல, மறுபடியும் அவரோட சொந்த ஊருக்கு வரலாம் அப்படின்னு அவர் நினச்சார். அவரோட சொந்த ஊருக்கு வரப்போ அவங்க ஊரில் இருக்கவங்களாம் இல்லை, அப்பா நம்ம ஊர்லேருந்து போயிட்டு பாரு, இவன் எவ்வளோ பெரிய ஆளாயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப செலிப்ரேட் பண்ணுறாங்க. வாவ்ல செம்ம, நம்மளோட ஊர்லேருந்து போயிட்டு இவ்வளோ பெரிய ஆளாயிட்டாருன்னு ரொம்ப செலிப்ரேட் பண்ணிட்டு டின்னர்லாம் வந்து அங்கே அரேஞ்ச் பண்ணுறாங்க. டின்னர் அரேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கப்போல அங்கே போயிட்டு படித்தார்ல, அவர் பேர் தான் வந்து ஆல்பர்க். அவர் வந்து வரார், வந்து பேசுகிறாரு அவங்களோட அண்ணா கிட்ட பேசுகிறாரு. அண்ணா அண்ணா ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா, உங்களால் தான் வந்து என்னால் இவ்வளோ படிக்க முடிஞ்சுது. நீங்கள் மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா என்னால் இப்படிலாம் படிச்சிருக்கவே முடியாது. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா, இப்போ வந்து நான் என்னோட படிப்பை முடிச்சிட்டேன், இப்போ வந்து நீங்கள் படிக்க வேண்டிய நேரம். நான் உங்களுக்கான எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு தேவையான என்ன காசோ எல்லாமே நான் பார்த்துக்கிறேன்னா அப்படின்னு சொல்கிறாரு. ஆல்பர்க் வந்து ஆல்பர்ட் கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு ஆல்பர்ட்டில் அந்த சைட்லேருந்து இல்லை என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இவரில் ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்குல ஆல்பர்ட் சொல்கிறாரு, இல்லை நான் ஒரு நாளைக்கு 18 hours ஒர்க் பண்ணுவேன், அது மட்டும் இல்லாமல் அந்த மைன் அந்த சுரங்கம்குள்ளே போயிட்டு ஹெவியான ஒர்க்லாம் பண்ணதுனால என் கையில் இருக்க போன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரென்த் இழந்து போயிடுச்சு, என் கையில் ஃபுல்லாமே காயம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்புறம் ஒரு டிராயிங்க்கு தேவை, முக்கியமான தேவை கை தான். அந்த கையில் என்னால் ஒரு பென்சில் கூட பிடிக்க முடியாது, என் கை எப்பவுமே ஷிவர் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகிறாரு. அவர் சொல்கிறாரு, இனிமேலும் என்னால் ஒரு ட்ராயிங் பண்ண என்னால் முடியாது, என்னோடய ட்ரீமை வந்து பர்சியூ பண்ண என்னால் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிறாரு. அண்ணாவும் தம்பியும் ரொம்ப அழுகிறாங்க. அப்படி அழுதுகிட்டே இருக்கப்போ அவங்க தம்பி சொல்கிறாங்க, அண்ணா நீங்கள் எனக்காக இவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க அண்ணா, ஆனால் அதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு எவ்வளோ காசு கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாது, அதுக்கு வந்து ஈக்குவலே ஆக முடியாதுண்ணா, அதனால் எனக்காக உழைச்ச அந்த கைகளை நான் உங்களுக்காக வரைகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி வரைஞ்சது தான் The praying hands. இந்த கையில் பார்த்தீங்கன்னா, அந்த கை பார்த்தீங்களா நல்லா எனர்ஜெட்டிக்கான ஒரு கையாக இருக்கா, ஸ்ட்ரென்த்தான ஒரு கையாக இருக்கா, இல்லை இல்லை அதில் நிரம்பெல்லாம் தெரியுது, ஹார்ட் ஒர்க் பண்ண கையு இப்படி தான் இருக்கும். இந்த கையை தான் ஆல்பர்க் வந்து வரைஞ்சார். ஓகேவா, இது இப்படி தான், இது ஃபஸ்ட்டு த ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க, அது போக போக த ப்ரேயிங் ஹேண்ட்ஸ் அப்படின்னு மாறிடுச்சு. இந்த கதையிலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, எல்லாரோட லைஃப்லையும் சக்ஸஸ்ன்னு ஒரு ஸ்டேஜ் வரும். ஆனால் அந்த சக்ஸஸ்ன்னு ஒரு ஸ்டேஜ் வரப்போ நம்ம எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனோம், அதுக்குனா தனி மனிதனால் என்றைக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது, அதுக்கு பின்னாடி நிறைய பேர் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறீங்க, இல்லைனா ஸ்கூல் ஃபஸ்ட் வாங்குறீங்கன்னா நீங்கள் தனி மனிதனாக எடுத்துட முடியாது. உங்கள் பின்னாடி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண டீச்சர்ஸ், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண பேரண்ட்ஸ், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாம் இருந்ததுனால தான் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடிஞ்சுது. அதே மாதிரி தான் ஒரு விஷயத்துலையும் உங்கள் பின்னாடி இருந்த, உங்களுக்கு சப்போர்ட் பண்ண, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண, உங்களோட கஷ்டத்தில் உங்கள் கூட இருந்தவங்களை நம்ம லைஃப்பில் எப்போவுமே என்ன பண்ணக்கூடாது, மறக்கவே கூடாது. அவங்கள எப்போவுமே நம்ம ரொம்ப மரியாதையாக ட்ரீட் பண்ணணும், அவங்களுக்கு நம்ம புகழை வாங்கி தரணும். ஓகேவா, இது வந்து ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணுன்னா, அந்த ரெண்டு பிரதர்ஸும் எப்படி ஒருத்தர் ஒருத்தர் அன்புக்கு இருந்தாங்க, அதனால தான் அவங்க அவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க, அதே போல் நீங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கணும். இன்னைக்கு நம்ம மெமரி வர்ஸில் படித்தோம்ல லவ் ஒன் அனதர்னு, அதே போல் நீங்களும் ரியல் லைஃப்லையும் ஒருத்தர் ஒருத்தர் அன்பு கூறணும். அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம உயிரோட சந்தோஷமாக இருக்கோம்னா அதுக்கு காரணம் யாருன்னா ஏசப்பா. அன்னைக்கு அவர் சிலுவையில் அன்பு கூர்ந்ததுனால தான் நம்ம இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கும். இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் மறக்கவே கூடாது. ஓகேவா, இப்போ ப்ரேயிங் ஹேண்ட்ஸ் எப்படி வந்தது நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா? ஓகே, நீங்கள் கண்ணு மூடுங்க, நான் அக்கா உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறேன்.
அன்புள்ள ஏசப்பா, இந்த சிறு பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசப்பா, இந்த சிறு பிள்ளைகள் ஆண்டவரே சின்ன வயசுலேருந்தே ஏசப்பா உங்களுக்கு காம்ப்ரமைசிங் நேச்சரை நீங்கள் வளங்க ஏசப்பா. ஏசப்பா, ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போக நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா, நீங்கள் அவங்கள பார்த்துக்கொள்ளுங்க ஏசப்பா. ஏசப்பா, இந்த கதையில் அவங்க கற்றுக்கிட்டபடி ஆண்டவரே அவங்களுக்கு யார் யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ ஏசப்பா அவங்களெல்லாம் அவங்க மரியாதையோடு நடத்த நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா, அவங்க ஒருத்தர் ஒருத்தர் அன்பு கூற நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. அவங்க எல்லாரையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க ஏசப்பா. அவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நீங்கள் தாங்க ஏசப்பா. ஏசப்பா, உங்களுக்கு நன்றி உள்ள இருதயத்தை தாங்க ஏசப்பா. ஏசப்பா, அவங்க வளரும் போதே போட்டி போறாமல் இல்லாதபடி நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க ஏசப்பா. அவங்களோட வாஞ்சை விருப்பம் எல்லாவற்றையும் நீங்கள் நிறைவேற்றுங்க ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். லவ் ஒன் அனதர். செல்ல குட்டீஸ், நீங்கள் எல்லாருமே இன்னைக்கு கேட்டீங்க தானே எவ்வளோ சூப்பர்பான சாங்ஸ், 3 songs கற்றுக்கிட்டீங்க தானே. ஓகே, அழகான மெமரி வர்ஸ். என்ன மெமரி வர்ஸ்? ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள், கண்டிப்பாக நீங்கள் அன்பாக இருக்கணும், ஓகேவா? அப்புறம் ஒரு ரியல் ஸ்டோரி வேற கேட்டீங்க தானே, ப்ரேயிங் ஹேண்ட்ஸ் பற்றி நீங்கள் கேட்டீங்க, இல்லை சூப்பர்பான ஸ்டோரி கேட்டோம் தானே. ஓகே, நீங்கள் இந்த இதை மூணையும் நீங்கள் மறந்துடாதீங்க. இந்த வீக் ஃபுல்லாக அதை மெடிடேட் பண்ணிகிட்டே இருங்க. ஏசப்பா தொடர்ந்து உங்கள் கூட இருப்பார். அவ்வளோதான், கிட்ஸ் டைம் முடிஞ்சது, போகலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம நியூ லைஃப் மெயின் சர்வீஸ் ஆரம்பிக்க போகுது. நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் சீக்கிரமாக போய் உங்கள் வீட்டில் அம்மா அப்பா தாத்தா பாட்டி பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. ஏன்னா ஏசப்பா நமக்கு செஞ்ச நன்மைக்காக ஆண்டவரை ஆராதித்து துதிக்க போகிறோம். நியூ லைஃப் சர்வீஸ் ஆரம்பமாக போகுது. ஸ்டே டியூன்ட்.